ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில வந்து ஜாதகம் நவக்கிரகம் இந்த நவக்கிரகங்கள் பார்த்துட்டேல்னா தோஷ சாந்தி ஏற்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அழகா வீட்ல வந்து 9 தொன்னைகள் அதுல முழுசா பார்த்துட்டேன்னா நவ தானியத்தை எடுத்து வச்சுக்கணும். அந்த நவ தானியத்துல 9 சுட்டி தீபம் 9 சுட்டி தீபம் அது 3 3 3 3 3 நடுவுல வைக்கக்கூடிய அந்த தீபம் வந்து சூரிய பகவானாகவும் அடுத்தது அதுக்கு எதிராப்ல இருக்கக்கூடிய தீபம் சந்திர பகவானாகவும் அப்படி புதன் எப்படி நவக்கிரகங்கள் இருக்கோ அதே மாதிரி நவக்கிரக தீபம் தினம் தினம் ஏத்திக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆனால் அந்த தீபம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் எந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கோ அதே இடத்த ஏற்றுறது. உதாரணத்துக்கு சூரிய பகவான் கிழக்க பார்த்துருந்துருப்பார், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா செவ்வாய் வந்து தெற்க பார்த்துருந்துருப்பார், அதே மாதிரி சுக்கிரன் வந்து கிழக்க பார்த்துருந்துருப்பார்னா அதே மாதிரி தீபத்தையும் கிழக்க பார்த்து ஏற்றுறது விசேஷமான பலன்கள் கேரும். அதே மாதிரி வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி மாசல திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமேல் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரனுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இப்படி 90 நாட்கள் விடாது பிரார்த்தனை பண்ணி நவக்கிரகத்துக்கு தீபம் ஏற்றுட்டேன்னா நவக்கிரக சாந்தியாகும், நவக்கிரக தோஷங்கள் நீங்கி கொடுக்கும். நவக்கிரக தோஷம் நீங்கிடுத்து அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடசங்கள் போய் மன நிம்மதியும் தடைபற்ற காரியங்கள்லாம் வெற்றியாகும் சொல்லி இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆன்மீக சிந்தனை ஆன்மீக தகவல். அதே போன்று பார்த்துட்டுனா தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஏதாவது ஒரு யோசனைகள் படுத்தின்னு இருந்து கவலையே படாதீங்க. முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க. வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் ஐயர்.